புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று முழு ஊரடங்கு உத்தரவினால் மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி கிடைக்கின்றன அத்தியாவசிய பொருட்களான பால் மெடிக்கல் மருத்துவமனைகள் திறக்கப்பட்டுள்ளன பொன்னமராவதி திருமயம் கந்தர்வக்கோட்டை கரம்பக்குடி இலுப்பூர் விதானிமலை கீரனூர் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் உள்ள பகுதிகளில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி கிடைக்கின்றன புதுக்கோட்டை நகர பகுதிகளில் ஆங்காங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு சில நபர்கள் வாகனத்தில் வரும்போது அவர்களிடம் விசாரணை மற்றும் சோதனை நடத்தி வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி உத்தரவின் பேரில் அவரது நடவடிக்கைகளுக்கும் ஊரடங்கு உத்தரவுக்கும் பொதுமக்களும் வர்த்தகர்களும் பெரும் உறுதுணையாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது புதுக்கோட்டை நகரப் பகுதியான புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை மற்றும் எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய கீழ ராஜவீதி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் வெறிச்சோடி கிடைக்கின்றன இதேபோல் சாலைகளில் பொதுமக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் தாசில்தார் முருகப்பன் ஆகியோர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பிருந்தாவனத்தில் மட்டன் கடை தடை உத்தரவை மீறி திறக்கப்பட்டிருந்தது அதனை மூடி சீல் வைத்தனர்